துபாய் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபதுக்கு பறந்து போக ஜிடி ஹாலிடேஸ்க்கு கால் பண்ணுங்க திங் துபாய் திங் ஜிடி அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் திரைப்படங்களையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு நாள்தோறும் அதிமுகவை சுற்றி ஏதாவது த்ரில்லர் காட்சிகள் அரங்கேறிக் கொண்டே இருக்குங்க சில சமயம் அது ஆக்ஷன் காட்சிகளாகவும் வெளிப்பட்டுட்டே இருக்கு அதற்கு லேட்டஸ்ட் உதாரணமாகி போயிருக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள்லயும் அதிமுகவை சுற்றி பல்வேறு போர்க்காட்சிகள்லாம் இருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா செம்ம கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க திருமதி விகே சசிகலா குறிப்பாக பார்த்தோம்னா அவங்களுடைய பதிலடி ரிவன்ஸ் அதிலும் மிக முக்கியமாக முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி அவர்களை அச்சுறுத்துகிற திருமதி வி எஸ் உடைய ஆப்ரேஷன் தேர்ட்டி ஃபைவ் இந்த பக்கம் அதிமுகவுடைய உட்கட்சி தேர்தல் பரபரப்புன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இதனுடைய பின்னணிகளை முழுமையாக நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் அலசுவோம் நான் உங்கள் சகோசே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் டிசம்பர் ஐந்து அதிமுகவின் ஆக்ஷன் மூன்று டிஷும் மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களுடைய ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளுங்க இதொட்டி தான் ஒரு மூன்று டீம்கள் ஆஜராக அதற்கு பிற்பாடு பல்வேறு ஆக்ஷன் காட்சிகளும் அரங்கேறினதுங்க தொடக்கத்துல பார்த்தோம்னா அதிமுகவுடைய இரட்டை தலைமை மற்றும் பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கியமான நிர்வாகிகள் தொண்டர்கள் ரத்தத்தின் ரத்தங்கள் எல்லோருமே அங்க திரண்டு ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாளுக்கு வந்து அவன் மலர் தூவி அஞ்சலியும் செலுத்தினாங்க அதன் பிறகு திருமதி வி கே சசிகலா அவர்கள் அவங்களுடைய டீமோடு ஆதரவாளர்களோடு அவங்களும் அங்கே வந்திருந்தாங்க அவங்களுடைய டீமும் அஞ்சலி செலுத்தினாங்க இதன் தொடர்ச்சியாகவே அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டி டி வி தினகரன் மற்றும் அமமுகவினர் பலரும் அங்க திரண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினாங்க இப்படி மூன்று முக்கியமான டீமும் அங்கு ஆஜராகி ஜெயலலிதா அவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்திட்டு இருந்த நேரத்துல தான் அதற்கு பிற்பாடு பல்வேறு ஆக்ஷன் காட்சிகளும் அரங்கேறினதுங்க என்னன்னா தொடக்கத்திலேயே அதிமுகவினர் முக்கிய நிர்வாகிகள் பலரும் வந்து பல்வேறு உறுதிமொழி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அதற்கு பிற்பாடு பார்த்தோம்னா அதிமுகவுடைய இணை ஒருங்கிணைப்பாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி உறுதிமொழி எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தன்னுடைய கார்ல அப்படியே நகர்ந்திருக்காருங்க அந்த நேரம் பார்த்து திருமதி வி கே எஸ் உடைய ஆதரவாளர்கள் அங்க குழுமி எடப்பாடி அவர்களுக்கு எதிராக பல்வேறு முழக்கங்கள்லாம் எழுப்பினாங்க அதே போல அதிமுகவினருக்கு அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு எதிராகவும் பல்வேறு முழக்கங்கள்லாம் எழுப்பிட்டு இருந்தாங்க முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவருடைய காரையும் சூழ்ந்துக்கிட்டாங்க காரோட முன்னாடி தட்டி தட்டி தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க அந்த சூழலே வந்து ஒரு பரபரப்பாக இருந்தது உடனே எடப்பாடி அவர்களுடைய ஆதரவாளர்களும் பதிலடியாக அவங்களும் முழக்கங்கள்லாம் எழுப்புனாங்க ஒரு தள்ளுமுள்ள காட்சிகள்லாம் அங்க அரங்கேறிக்கிட்டு இருந்தது இந்த தான் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் முக்கியமான நிர்வாகிகள் அவங்களுடைய காரை நோக்கி எங்கிருந்தோ காலணிகளும் வீசப்பட்டதுங்க இது மேலுமே அந்த இடத்துல ஆக்சன் அனல ஏகத்துக்குமே கூட்டினதுங்க இப்படியாக அதிமுக திருமதி வி கே எஸ் உடைய ஆதரவாளர்கள் அப்புறம் பார்த்தோம்னா அமமுகவினர்னு அந்த இடமே ஒரு மாதிரி ஒரு போர் சூழலை உருவாக்கி கொண்டே இருக்க இந்த தான் அதிமுகவுடைய அலுவலகத்துக்குள்ளார திருமதி வி கே எஸ் உடைய ஆதரவாளர்களும் போக போறாங்க அதிமுகவுடைய அலுவலகத்தை கைப்பற்ற போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் பரவ அது மேலும் மேலும் உஷ்ணத்தை பெருக்கினது உடனடியாக அதிமுக எடப்பாடி அவர்களுடைய ஆதரவாளர்களாம் அப்படின்னா ஒரு சூழல் நடந்ததுன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோன்னு இந்த செயலில் பதிலடிகள் கொடுக்க இப்படி அந்த இடமே பரபரப்பை கூட்டிக் கொண்டே இருந்த நேரத்தில் தான் உடனடியாக அதிமுகவுடைய அலுவலகத்துக்கு காவல்துறையுடைய பாதுகாப்பும் போடப்பட்டதுங்க அதிமுகவுடைய பொன்விழா ஆண்டு அந்த ஆண்டிலும் அதிமுக குள்ளார நடந்துகிட்டு இருக்கிற இந்த உட்கட்சி கோஷ்டி பூசல் இருக்கு இல்லைங்களா மிகப்பெரிய அளவுல பிளவு இருக்கு இல்லையா ஏங்க இதுக்காக தான் ஜெயலலிதா அம்மா இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாங்களா அப்படியே இராணுவ கட்டமைப்போடு இருந்த ஒரு இயக்கத்தை இப்படி சுக்கு நூறாக மாத்திட்டு இருக்கீங்களே அவங்களுடைய நினைவு தினத்திலும் இப்படி எல்லாம் அப்படின்னு நடுநிலையான இரத்தத்தின் ரத்தங்கள்லாம் அந்த நேரத்திலும் வேதனையோடு வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க ஆனா இவ எல்லாமே அரியணையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பெருந்தலைகளுடைய காதுகளுக்குள்ளார விழவே இல்லை குறிப்பாக திருமதி ஆதரவாளர்கள் இன்னும் இன்னும் கொஞ்சம் ஆக்ரோசமாகவே தங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க சசிகலா டீமின் இரண்டு மாஸ்டர் ஒட்டுமொத்தமான அதிமுகவுடைய தொண்டர்களுடைய ஏகோபித்த ஆதரவை தன் பக்கம் திருப்பணும் தான் சசிகலா அவர்களுடைய முதன்மையான பிளானா இருக்கு அதற்காக அவர்கள் கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் என்ன அப்படின்னா அனுதாப ஆயுதம் அனுதாபத்தை அதிகரிக்கச் செய்து ஒட்டுமொத்தமாக ஆதரவாளர்களுடைய கவனத்தையும் அவங்களுடைய ஆதரவையும் தன் பக்கம் திருப்புவது தான் சசிகலா அவர்களுடைய முதன்மையான பிளானாக இருக்குது இதற்கு அவர்கள் லேட்டஸ்டாக இப்போதைக்கு கையில் எடுக்கணும்னு நினச்சிருக்கிற ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா உண்ணாவிரதம் அதிமுகவுடைய ராயப்பேட்டை அலுவலத்துக்கு முன்னாடியோ இல்ல ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்திலேயோ வந்து ஒரு உண்ணாவிரதம் இருக்கலாம் அதாவது அதிமுகவை மீட்கும் வரை என்னுடைய உண்ணாவிரதம் ஓயாது அப்படிங்கிற ரீதியில ஒரு உண்ணாவிரதம் இருக்கலாம் இதன் மூலமாக தொண்டர்களை உசுப்பி எழுப்ப முடியும் அப்படிங்கிறது சசிகலா அவர்களுடைய நம்பிக்கையா இருக்கு ஏன் அப்படின்னா காவிரி விவகாரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பின்பு அதாவது முதல் முறையாக ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரான அந்த காலகட்டத்தில் இதே போல் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அவங்க முன்னெடுத்தாங்க இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை குறிப்பாக ஒட்டுமொத்தமான இந்தியாவுடைய கவனத்தையும் ஜெயலலிதா அவர்கள் மீது திருப்பியது ஸோ அதே மாதிரி அதிமுகவை மீட்பதற்காக சாகும் வரையிலும் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படிங்கிற ரீதியில் ஒரு உணர்ச்சியை பெருக்கக்கூடிய வகையில் உண்ணாவிரதம் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை சசிகலா அவர்களுடைய டீமுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஒட்டி முக்கியமான சட்ட வல்லுநர்கள்கிட்டயும் ஆலோசனை செஞ்சுகிட்டு இருக்காங்க இதற்காகவே காவல்துறை கிட்ட அனுமதி வாங்குவது தொடங்கி இதற்கு பின்னாடி இருக்கிற சட்ட சிக்கல்களை எப்படி தீர்ப்பது அப்படிங்கிற வரை பல்வேறு விவாதங்களும் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்குது இப்படி ஒரு உண்ணாவிரதம் கட்டமைச்சா அதிமுகவுடைய அடிப்படை தொண்டர்களுடைய கவனம் தன்பக்கம் திரும்பவும் மேலும் பார்த்தோம்னா அமமுகவினருடைய தொண்டர்களுடைய ஆதரவும் தன்பக்கம் கவனமும் திரும்பவும் ஸோ இவை எல்லாமே தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு குறிப்பாக அதிமுகவை கையில் எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் சசிகலா அவர்களுடைய டீமுடைய அழுத்தமான நம்பிக்கையாக இருக்குது ஏன்னா உட்கட்சி தேர்தல் உள்ளிட்ட பலவற்றின் மூலமும் இபிஎஸ் அவர்களுடைய டீமுடைய கை வந்து கொஞ்சம் ஓங்கி இருக்கு ஸோ இதற்கு பதிலடி ரிவென்சு இந்த உண்ணாவிரத்தின் மூலமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது சசிகலா அவர்களுடைய டீமுடைய நம்பிக்கையா இருக்கு இரண்டாவதாக பார்த்தோம்னா எடப்பாடி அவர்களுடைய டீமை அச்சுறுத்துக்கிற ஆப்ரேஷன் இதுதான் சசிகலா அவர்களுடைய செகண்ட் பிளான் ஆப்ரேஷன் தேர்ட்டி ஃபைவ் பொதுவாகவே ஒரு கட்சியுடைய பலம் குறிப்பாக அதிமுகவுடைய பலம்னு நினைக்கிறது அதனுடைய பொதுக்குழு தாங்க இந்த நிலையில தான் கொரோனாவை காரணம் காட்டி மார்ச் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை பொதுக்குழுவை தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவும் ஆலோசிக்கப்பட்டிருக்கு இதை வந்து அதிமுகவுடைய இரட்டை தலைமை தான் ஆலோசிச்சிருக்காங்க இந்த தான் பொதுக்குழு எப்பொழுது கூட்டப்பட்டாலும் சரி அதிமுகவுடைய சுமார் முப்பத்தைந்து மாவட்ட செயலாளர்களையாவது தங்கள் பக்கம் வளைத்து உள்ளுக்குள்ளார பல்வேறு கலேபுரங்களை உருவாக்கி அதன் மூலமாக தான் தான் சரியான அதிமுகவுடைய தலைமையாக இருக்க முடியும் அப்படின்னு உள்ளுக்குள்ளார பேச வைத்து இதன் மூலமாக தன்னை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய ஆபரேஷன் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு வியூகமும் திருமதி வி கே சசிகலாவுடைய டீமால எடுக்கப்பட்டிருக்குங்க இது தொடர்பாக தாங்க அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்களோடு டீல் பேச தொடங்கிய ஒரு முக்கியமான முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகலா அவர்களுடைய டீமுக்கு நெருக்கமானவர் அவரு தை பிறந்தால் அதுவரை வெயிட் பண்ணுங்க முதற்கட்டமாக உங்களுக்கு வேண்டிய உதவிகள் அதாவது உபயோகமாக இருக்கிற வகையில ஒரு ஸ்வீட் புரிஞ்சிருப்பீங்க ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அதன் பிறகு டோட்டலாக கட்சியை கண்ட்ரோல் எடுக்கிற அந்த சூழலில் மேலும் இரண்டு ஸ்வீட் பாக்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னும் டீல் பேசியிருக்காரு இந்த தகவல்கள் எல்லாமே டெல்டா மாவட்டத்துல இருக்கிற ஒரு முக்கியமான முன்னாள் அமைச்சர் மூலமாக யார் அப்படிங்கறதையும் இந்நேரம் நீங்க புரிஞ்சிருப்பீங்க அந்த முக்கியமான முன்னாள் அமைச்சர் மூலமாக எடப்பாடி அவர்களுடைய டீமுடைய காதுகளுக்கும் போய் சேர்ந்துருக்குங்க ஓ இப்படிலாம் வி டீம் வந்து டீல் போட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு யோசித்துட்டு அதன் பிறகுதான் எடப்பாடி அவர்களுடைய டீமும் வந்து சில பல வேலைகளையும் செய்ய தொடங்கினாங்க கட்சியுடைய தலைவர்கள் பதவிகள் அடிப்படை உறுப்பினர்களால தேர்வு செய்யப்படலை தான் இவ்வளோ நாள் சர்ச்சையாக இருந்துகிட்டே இருந்தது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரிதான் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த பதவிகள் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படும் மேலும் பொதுக்குழு மூலமாகவும் அதே போல தேர்வு செய்யப்பட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மூலமாகவும் இந்த விதியை வந்து மாற்ற முடியாது அப்படின்னும் செயற்குழுலையும் திருத்தமும் கொண்டு வந்துட்டாங்க சோ இதன் மூலமாக ஏற்கனவே திருமதி வி கே சசிகலா மற்றும் திரு கே சி பழனிசாமி அவர்கள் போட்டிருந்த அந்த வழக்குடைய சாரம்சமே வந்து அடிபட்டு போயிடுதுங்க மேலும் இந்த ஒருங்கிணைப்பாளர் தேர்தலில் ஐந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக அதிமுகவில் இருந்தவர்களால் மட்டுமே வாக்களிக்க முடியும் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு புதிய அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அமமுகவுடைய பொதுச்செயலாளராகவும் ஒரு கட்டத்துல இருந்தவங்க தான் சசிகலா அவருடைய படத்தை முன் தான் இன்று வரை அமமுகவினர் உள்ளாட்சியிலும் விருப்ப வந்து பெற்றுக்கொண்டே இருக்காங்க அதிமுகவுக்கு எதிரான ஒரு இயக்கத்தில் இருப்பவங்க இந்த கட்சிக்கு எப்படி தலைவராக முடியும் தவிர சசிகலா அவங்க கிட்ட புதிய அடையாள அட்டையும் கிடையாது அதாவது சசிகலா அவர்கள் அதிமுகக்குள்ளார முழுமையாக வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் முழுமையாக அடைக்கப்பட்டு விட்டதுங்க இது தாங்க எடப்பாடி அவர்களுடைய பதிலடியாகவும் இருக்கு அப்படின்னு இந்த உள் சமாச்சாரங்கள் எல்லாவற்றையுமே நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த விவரங்களை நன்கு அறிந்த அதிமுகவுடைய சீனியர்களும் திருமதி விகே கே சசிகலா அவர்களுடைய டீமோடு நெருக்கமாக வளம் வரக்கூடிய அவர்களுடைய ஆதரவாளர்களும் இதுதான் திருமதி வி கே உடைய டீம் ஏகத்துக்கும் ஆக்ரோசப்படுத்தியது அதனால தான் அவங்க உடனடியாக பல்வேறு பிளான்களையும் கூர்த்திட்ட தொடங்கினாங்க இதில் தான் இந்த ஆப்ரேஷன் தேர்ட்டி ஃபைவ் இந்த பிளானும் பார்த்தோம்னா மேலும் மேலும் அதை விரிவுபடுத்த தொடங்கியிருக்காங்க என்ன ஆனாலும் சரி ஒட்டுமொத்தமாக மாவட்ட செயலாளர்களை தங்கள் பக்கம் கொண்டு வந்துட்டா அதன் மூலமாக தமக்கு துரோகம் செய்தவர்களை தோற்கடித்து விடலாம் பிற்பாடு என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த ஆப்ரேஷன் தேர்ட்டி ஃபைவை விடா பிடியாக வைத்து மேலும் மேலும் அதில் பயணிக்க தொடங்குறாங்க முதல்ல மூன்று ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்னு பேசப்பட்டிருந்தாங்க இல்லையா இப்ப அந்த ஸ்வீட் பாக்ஸுகளை ஐந்து வரை அதிகரிக்கவும் பல்வேறு பிளான்களும் போடப்பட்டிருக்கு இதையும் டீல்கள் போய்கொண்டே இருக்கு ஆக மொத்தத்தில் அதிமுகவை சுற்றி இனி வரும் காலங்களில் பல்வேறு ஆக்சன் காட்சிகள் மேலும் மேலும் அதாவது உச்சபட்ச ஆக்சன் காட்சிகளாக மாறினாலும் ஆச்சரியப்படவோ அதிர்ச்சியடையவோ தேவையில்லைங்க அப்படின்னு இந்த தகவல்களையும் பகிர்ந்துக்கிறாங்க இந்த விவரங்களை நன்கறிந்த உளவுத்துறை அதிகாரிகள் நம்ம நிறை பகுதிக்கு வந்தாச்சுங்க பழிபீடத்தில் வெட்டப்படுபவை ஆடுகள் தான் சிங்கங்கள் அல்ல சிங்கங்களாக இருப்போம் அப்படின்னாரு மாபெரும் மேதையான அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் டிசம்பர் ஆறாம் தேதி அவருடைய நினைவு நாள் சமகாலத்தில் அரசியலில் இருக்கிறவங்க சிங்கங்களாக இருக்கணும் யாருக்காகன்னா சுயநலத்துக்கான அரியணைக்கான அதிகாரத்துக்காக அல்ல அது ஒட்டுமொத்தமான எளிய மக்களையும் அதிகாரத்தில் அமர்த்துவதற்காக புரிஞ்சுக்கிட்டால் சரி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அனைத்து காணொளிகளையும் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒருங்கிணைந்து கொரோனாவை ஒழிப்போம் நன்றி வணக்கம் உலகிலேயே மிகப்பெரிய ஷோ ஆரம்பிச்சாச்சு துபாய் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபதுக்கு பறந்து போக ஆசையா ஜிடி ஹாலிடேஸ் இந்த ஸ்பெஷல் டிராவல் பேக்கேஜ மிஸ் பண்ணிடாதீங்க திங்க் துபாய் திங்க் ஜி டி